हलो फ्रेंड्स वेलकम टू कुक विद सुधन चैनल इनकी नाम से रेसिपी सिवपरिसी वा से सिवपरिसी पुट्टु सिवपरिसी वो रोम सत्तु मिक्कदु अब वो शुगर पेशेंट कूड अणवल सेतुकल ना सत्तु मिक्कदु अदुक्कु तेवैयान पोरुल वो पुट्टुक्कु वो सिवपरिसी रेंडु मणि नेरत्तुक्कु मुन्नाडी ऊरा वच्चिडणुम अडुत्तु तेंगाय तुरुवि वच्चिरुक्केन वेल्लम तुरुवि वच्चिरुक्केन ஏலக்காய் பொடி இப்போ வந்து சிவப்பரிசி வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நான் என்ன பண்ண அதை வந்து ஃபேன் காத்தில் இந்த மாதிரி துணியில் விரித்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அந்த உளத்தின அரிசியை அரைச்சி வந்தாச்சு அடுத்தது அடுப்பத்தை வச்சுக்கலாம் और वाणल वे वाणल सूडर अंत वाणल कुछ वरते இப்போ இந்த வறுத்த மாவுல இனிப்பு சேர்த்து தான் செய்ய போறோம் இருந்தாலும் சுவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகம் போடாதீங்க இனிப்பு இருக்கறதால லைட்டா உப்பு இருந்தா போதும் அத போட்டு mix பண்ணிக்கலாம் அது கூடவே இந்த ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் ரொம்ப ஊத்திராதீங்க தண்ணி தெளிச்சி பிணைஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சி புட்டு மாவு மாதிரி பதத்துக்கு நம்ம கலரி எடுத்துறோம் இது எப்படினா இப்படி புடிச்சோம்னா இப்படி புடி வரணும் புடிக்க வரணும் இந்த மாதிரி வரணும் அந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சி கலரணும் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி விட்டுடாதீங்க ரொம்ப வறட்சியாவும் செய்யாதீங்க வறட்சியா செஞ்சா சாப்பிடும் பொழுது மெத்துன்னு இருக்காது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக திட்டமா தண்ணி விட்டு இது பண்ணிக்கங்க இப்போ இது வந்து புட்டு மேக்கர் இது வந்து இப்படி ஒரு தட்டு ஓட்ட விட்டுற கவ தட்டு மாதிரி இருக்கும் அது வந்து இது உள்ள விட்டுக்குங்க இது உள்ள விட்டுட்டு இது வந்து மூடி அந்த மூடிக்குள்ள ஒரு ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க இதல வந்து நெய் ஒரு ஸ்பூன் அப்படியே லைட்டா போட்டுங்க நெய் வேணா போட்டுக்கலாம் இல்ல நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் இதல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாவை கொஞ்சம் போட்டுக்குங்க அடுத்தது அதல கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்குங்க மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டுக்குங்க கொஞ்சம் வெல்லம் போட்டுக்குங்க கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குங்க மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டுக்குங்க கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வெல்லம்
இந்தமாதிரி போட்டுட்டு மேலே இந்த மூடியை வச்சு மூடிடுங்க. மூடிட்டு இந்த ஸ்டிக்கை இது உள்ளே விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு இந்த மூடியை போட்டு இப்படி மூடிட்டோம்னா இந்த ஸ்டீம் வருது பாருங்க. அந்த ஸ்டீமில் இது உள்ளே வந்து ஒரு ஹோல் இருக்கு பாருங்க. அந்த ஹோல் வந்து அதில் வச்சு அவ்வளோதான். அப்படி வச்சிட்டோம்னா இது 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துக்குள்ளே புட்டு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டீம் இந்த இதில் வச்ச புட்டு மேக்கர்லேருந்து மேலே இந்த ஹோல் வழியாக வந்து ஸ்டீம் வர்றது தெரியுது பாருங்கள். இப்போது ஆல்ரெடி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்டிக்கை எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து ஒட்டாமல் வரும் பாருங்கள். நல்லா ஒட்டாத வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டீம் அடங்கிடும், இந்த புட்டு மேக்கரை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், புட்டு வெந்துருச்சு. இப்போ வந்து இதை அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, கீழே ஹோல் காமிச்சோம் பாருங்கள். அந்த ஹோலில் வந்து இந்த ஸ்டிக்கை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த உள்ள ஜல்லித்தட்டு மாதிரி இருக்கு பாருங்கள், அதை அப்படியே தள்ளிக்கிட்டே வரும். புட்டு மேக்கர் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தை வச்சு தட்டு வச்சு துணி வச்சு ஆவி காமிச்சும் செஞ்சுக்கலாம். இது வறுத்து செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிவப்பரிசி புட்டு ரெடி. இப்போது நமக்கு வந்து வெல்லம் வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை சர்க்கரை வேணும்னாலும் சர்க்கரை போட்டும் செஞ்சுக்கலாம். இதுக்கு நெய் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம். இது ஒன்றாலும் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும். நல்ல சத்தும் இல்லை, சிவப்பரிசி புட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எங்கள் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.